My wife ramba beautiful, beautiful. Avalala life agidichi colorful. படத்தோட மூலக்கதை வந்து ஜேபி சாணக்கியா. அவர் வந்து மஞ்சள் நீளம் சிகப்புன்னு சொல்லிட்டு தீரா நதியில் வந்து இந்த சிறுகதை வந்திருந்தது. ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்ஃபிலிம் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து அந்த சிறுகதையை நான் படிச்சிருக்கேன். ஜேபி சாணக்கியோட தொடர்ந்து அவருடைய சிறுகதைகள் வந்து நான் படிச்சுட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுத்தாளர் அவர். அந்த இதில் வந்து அந்த சிறுகதை நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு டிவியில் கலைஞர் டிவியில் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து நான் பார்த்தேன். பார்த்துட்டு செம்ம இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நான் படித்த அந்த சிறுகதையை வேற ஒரு மொழியில் வந்து அவர் சொல்லியிருந்தார். அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து செண்டாயினுடைய ஒர்க் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக அந்த ஷார்ட் ஸ்டோரி, அப்புறம் ஒரு 20 நிமிஷத்தில் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அந்த சிறுகதையை வேறு மாதிரி சொன்ன அந்த இருந்ததில்ல, அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது திரைப்படமாக எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஜேபி சாணக்கியா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்து அந்த டைரக்டர் வந்து அந்த படமாக எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அது படமாக பார்க்குறப்பவும் அதே அளவான ஃபீல் வந்து இருந்தது. ஷார்ட் ஸ்டோரி ஷார்ட் ஃபிலிம் நம்ம பார்க்குறப்போ எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுத்ததோ அதே தான் வந்து திரைப்படத்தில் திரைப்படமாக மாறுறப்போ. ஏன்னா சிறுகதை வந்து நாவல் வடிவில் மாறுறப்போ நிறைய சிக்கல் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து திரைப்படமாக மாறப்பவும் நிறைய சிக்கல் இருக்கும். அந்த சிக்கல் இல்லாமல் அது எளிமையாக இந்த மாய யதார்த்தவாதத்தை நம்மளால் புரிஞ்சக்கூடிய அளவுக்கு ரிலேட் பண்ணுற அளவுக்கான ஒரு சினிமாவாக அது இருந்தது. நிச்சயமாக மக்கள் இந்த படத்தை பார்க்குறப்போ வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த உணர்வை வந்து அவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியும், ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு காசி மார்க்கஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேபிள் அவர் ஏன்னா அவருடைய அந்த மாய யதார்த்தவாதம் வந்து அவருடைய நாவலும் சரி சிறுகதையும் சரி, வெளிச்சம் என்பது தண்ணீர் மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை இருக்கும், ரொம்ப அற்புதமான ஒரு சிறுகதை. நான் படித்த மறந்து போன ஒரு சிறுகதை அது. அது ரவிக்குமார் தான் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருந்தார், எழுத்தாளர் ரவிக்குமார். அந்த சிறுகதையோட அந்த சிறுகதையில் வந்து வெளிச்சம் வந்து தண்ணின்னு சொல்லிடுவார். அந்த ஒரு அந்த குழந்தைங்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க வீட்டில் வந்து லைட்டை போட்டதுக்கப்புறம் அது தண்ணி மாதிரி ஃபீல் பண்ணி அந்த பசங்க நீந்த ஆரம்பிச்சிருவானுங்க அந்த வீட்டுக்குள்ளே. அந்த மாதிரி தான் இந்த ட்ரெய்லரில் கூட ஒரு ஷார்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த நிறைய டிக்கெட் மஞ்சள் கலர் டிக்கெட்டில் வந்து ரெண்டு பேர் நீந்துற மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு வந்து அவர் அந்த மாய யதார்த்தவாதத்தை உலகத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா நானும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன், ஆக்சுவலி பண்ணி முடிச்சு வச்சுருக்கேன். மேஜிக்கல் ரியலிசம் சம்மந்தமாக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து என்னால் நிச்சயமாக அது பண்ணுவேன். என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்டாக அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் அந்த வகையில் வந்து இந்த படம் வந்து இந்த மாதிரியான புதிய முயற்சிகளுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருந்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லோருமே வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்களால வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் பார்க்குறப்ப நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. மாக்கப்பாவில் இருந்து அவங்க நிக்கிலார் இருந்து அப்புறம் செண்டாயின் இவங்க எல்லாருமே, ஏன்னா செண்டாயின்லாம் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப அவர் எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியும். பொல்லாதன் படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் தான் வந்து அவருக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. சின்ன சின்ன நம்மளுடைய முயற்சிகள் தான் வந்து இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்து, ஏன்னா இவங்க யாருமே எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தவங்க. அந்த இந்த மாதிரியான ஒரு டீம் வந்து திரும்ப வந்து ஒரு படமாக வந்து இங்கே வரப்போ அவளுக்கு நம்ம ஆதரவை நம்ம கொடுக்கணும். நிச்சயமாக படம் இந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வெற்றி வந்து நிறைய பேருக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இமான் அண்ணாவுடைய மியூசிக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். யுகபாரதியோட எழுத்தும் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. திவாகர் ரொம்ப நல்லா பாடியிருக்கான், நல்லா இருந்தது அது. இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மோகன் எஸ்பி மோகனை நான் மீட் பண்ணுறப்போ வந்து என்னென்னா படம் ரிலீஸ் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது, தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருடைய கவலைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆதரவு இந்த படத்துக்கு நிச்சயமாக தேவை. முக்கியமாக வந்து திரைப்பட ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே இந்த மாதிரியான முயற்சிகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து சோஷியல் மீடியா தான். அவங்க வந்து நிச்சயமாக படத்தை வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு நம்புகிறேன். தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான படத்தை வந்து தயாரித்ததுக்கு அந்த டீம் வந்து வெற்றி பண்ணணும்னு நம்புகிறேன். மகிழ்ச்சி.